நல்லா நடிச்சிருக்கார் சத்யராஜ், பொண்ணு சென்டிமீட்டர் நல்ல சஸ்பென்ஸா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா நடிச்சிருக்கார் சத்யராஜ். ரெண்டாவது பார்ட் வேற வருது இது. ஆ நல்லா இருக்கு சத்யராஜ் சார், எப்படி நடிச்சிருக்கார்? நல்லா நடிச்சிருக்கார், படம் சூப்பரா இருக்கு. உண்மையாவே நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும் படம் அப்படின்ட்டு. நான் ஏதோ தீர்ப்புகள் விற்கப்படும் பழைய படம் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி நான் போனேன். ஆனால் படம் சூப்பராக இருக்குது. சத்யராஜ் அந்த பழைய காலத்தில் எப்படி நடிச்சிருக்காரோ அந்த இது அப்படியே இங்கே காமிச்சிருக்காரு. படத்தில் அவருடைய டைலாக்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கு டாக்டராக வர அந்த பொண்ணு வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கும் போதோ உண்மையாக இருந்தால் எதுவும் நடக்காதுன்றத வெட்ட வெளியாக காமிச்சிருக்காங்க. நம்ம வந்து நம்ம பொண்ணுக்கு நம்ம தான் சேஃப்டி, மற்றவங்க யாரும் கிடையாது. அதாவது கவர்மெண்ட் நன்னாலும் யாரை நன்னாலும் நம்ம லாஸில் தான் வந்து நிற்கணும். நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் தான் இருக்குன்னு இந்த படம் தெளிவாக காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கணும். எல்லா பேரண்ட்ஸுமே இதை டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும். பார்த்து எவ்வளோ சேஃபாக இருக்கணும், நம்ம பெண் குழந்தை பெற்றவங்க எவ்வளோ சேஃபாக இருக்கணுன்றத படம் தெளிவாக காட்டியிருக்காங்க. வரேன் நியூ இயர் கொண்டாடுறேன் போகிறேன் ரிப்பீட்டு வர நியூ இயர் கொண்டாட போற ரிப்பீட் வர நியூ இயர் கொண்டாட போற ரிப்பீட் வாட் தி ஃபக் இது எனக்கு நடந்துட்டே இருக்குடா. இத நான் ডেইলি உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், வேற எத்தனை ডেইলি உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன், ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கடா. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கடா. என்னடா சொல்ற? ஏய் மாமா, பட்டம் வேற லெவல் இல்ல. வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட் போடா. இதை எடுத்துக்கடா. எங்க போறீங்க வா?